Mummy's Choice, Udayam Varna Fancy Border Dhotis and Shirts. ஆளுநர் உரையை தொடங்குவதற்கு முன்னால் நான் எழுந்து பேசுவதற்கு முயற்சித்தேன். ஆளுநர் அவர்கள் என்னை பேச அனுமதிக்கல அப்படின்னு சொன்னா கூட, ஆனால் அவர் பேசுகிறப்போ என்ன சொன்னார்னா, உட்காருங்க, மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் 1,00,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, அதனால் தமிழகம் வளம் பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை அவர் அங்கே பதிவு பண்ணார். ஆனால் நேற்றைய தினம் மத்திய அரசுடைய பட்ஜெட் வெளியிடப்பட்டதற்கு பிறகு நான் என்னுடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் கருத்தை சொன்னப்போ, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய லாலிபாப் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தேன். எந்த அடிப்படையில் அந்த விமர்சனம் பண்ணேன்னு சொன்னால், ஏற்கனவே இதே மத்திய அரசு 2015 பட்ஜெட்டை வெளியிட்டப்போ மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டு விழாவையும் நடத்தி வச்சு ஒரு நாடகத்தை நடத்திட்டு போனார். ஆக அறிவித்தது 2015, அடிக்கல் நாட்டினது 2019, இப்போ 2021. இது வரைக்கும் அந்த பகுதியில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கலை. இதுதான் பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடிய லட்சணம். அதனால தான் லாலிபாப் என்று இந்த பட்ஜெட்டை நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆக இது வந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திருக்கிறாங்க, கேஸ் விலையை உயர்த்திருக்கிறாங்க. இதனால் விலைவாசி விஷம் போல் ஏறிட்டு போயிட்டுருக்கு. ஆக விவசாயிகளுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ இந்த பட்ஜெட் போடல, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக மத்திய அரசு பட்ஜெட் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, கவர்னர் பேசுனதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்காருங்க, இது லாஸ்ட் பட்ஜெட்டு, இதுதான் லாஸ்ட், இந்த கவர்மெண்ட்டோட லாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை, அதை நாங்கள் உண்மை உள்ளபடியே வரவேற்கிறோம். ஆக இந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறதாக முடிவு செஞ்சுருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புறக்கணிக்கிறதாக முடிவு செஞ்சுருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கடந்த டிசம்பர் மாதம் 22 கவர்னரை சந்தித்து இந்த அதிமுக அரசு மீது, முதலமைச்சர் மீது, துணை முதலமைச்சர் மீது, அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் புகார்களை எல்லாம் சும்மா 50 இல்லை, ஆதாரங்களை திரட்டி ஏற்கனவே நீதிமன்றங்களில் நடந்துட்டுருக்கக்கூடிய வழக்கை ஒட்டி ஆதாரங்களோடு அந்த புகாரை கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் கவர்னர் எந்தவித நடவடிக்கை எடுக்கலை. ஆகவே கவர்னரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு, அமைச்சர்களுக்கு பக்கபலமாக துணை நிற்கக்கூடிய வகையில், ஊழலுக்கு துணை நிற்கக்கூடிய வகையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. அது மட்டும் இல்லை, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலையை தமிழக அரசு அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் போட்டு அனுப்பிச்சி வச்சுருக்கு. அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சி வச்சுருக்கு. இது வரைக்கும் அதுக்கும் எந்த விதமான முறையான பதில், அவங்க விடுதலை செய்வதற்கான சூழ்நிலை இது வரைக்கும் இந்த கவர்னர் உருவாக்கலை. எனவே அதையும் கண்டித்து நாங்கள் கவர்னர் உரையை மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து இந்த கூட்டத்தொடர் முழுமையும் நாங்கள் புறக்கணிக்கிறது என்று முடிவு செஞ்சுருக்கிறோம். காரணம், ஊழல் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் கொள்ளையடிச்சிருக்கிற பணத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா 1 பட்ஜெட்டே போட்டுற முடியும், அந்த அளவுக்கு உள்ளடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக இது மக்கள் முன்னால் எடுத்து சொல்வதற்கு சட்டமன்றத்தில் நிச்சயமாக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் போயிட்டோம். மக்கள் மன்றத்தில் போய் இதையெல்லாம் ஆதாரங்களோடு நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இங்கே இருந்து பேசுவது எந்த பயனும் கிடையாது, ஏன்னா பேசுவதற்கு நிச்சயம் அனுமதிக்க போகிறதில்ல. அதனால் மக்கள் மன்றத்துக்கு போகிறதா முடிவு செஞ்சு
நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு செய்வோம். இதுக்கு முன்பாக ஆளுநர் சந்தித்து ஏழு பேர் விடுதலை தொடர்பாக முதலமைச்சர் அமைச்சர் போய் வலியுறுத்தணும் சொல்றாங்க. அதற்கு முன்பாக எவ்வித நடவடிக்கை இல்லாமல் ஒரு ஆளுநர் உரை நிகழும் போது அரசு எப்படியாக இந்த நிகழ்வுகளை எடுத்துட்டு இருக்கு? அதனால்தான் கண்டிஷனை வெளிநாடு பண்ணியிருக்கிறோம். ஆளுநர் அதை கவலையப்படலையே, நாங்களும் போய் நேராக சொல்லிட்டு இருந்தோம். அமைச்சர்கள் மட்டும் இல்லை, அவங்க வந்து அவங்க பண்ணதை சொன்னாங்களா சொல்லியாங்கிறது எங்களுக்கு புரியல. ஆனால் நாங்கள் போய் சொல்லிட்டு வந்தோம், தெளிவாக சொல்லிட்டு வந்தோம், மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், பெட்டிஷனை நாங்களும் மனு கொடுத்துருக்குறோம். அதை நடவடிக்கை எதுவும் எடுக்காத காரணத்தினால தான் நாங்கள் புறக்கணிக்கிறோம். மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.